பிதான் குமாரன் பசுத்தாவின் திரேக நாமத்தினால நல்ல இந்த மாலை வரைக்காய் கோடான்குடி ஸ்தோத்திரம். நல்ல நாளுக்காய் நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக நாளில் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வேலை செய்கிற ஊழியக்காரர்களுக்காக சொல்ல வேண்டும் சொல்லி நான் வாஞ்சித்து என்னோடு பேசின இடைப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கிக்க அல்லது உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆண்டு நான் மகிழப்படட்டும். நாளிலே ஊழியர்கள நிறைய தொய்வுகளை பார்க்குறோம், நிறைய குறைகளை பார்க்குறோம், இல்லாத சூழ்நிலை பார்க்குறோம், ஆத்மாக்கள் இல்லாத நிலைமை பார்க்குறோம், ஊழியர்களுக்கு எதிர்ப்பு பார்க்குறோம். ஆனாலும் ஒரு சிலர் அது குறித்து கவலை இல்லாமடி ஏதோ எங்கள் நடத்துகிறார், ஏதோ போஷிக்கிறார், ஏதோ ஊழி நடக்குது, ஏதோ ஜனங்கள் வராங்க, ஏதோ தேவன் வேலை செய்ய சொல்லி நினைக்கிற உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை, உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை. வசனம் சொல்லுகிறது யாத்திரா புஸ்தகம் 10:7 சொல்லுகிறது, எகிப்து அழுங்கி போகினதை நீ இன்னும் அறியவில்லையா? பார்வனுடைய ஊழியக்காரர்கள் பார்வனை பார்த்து கேட்ட கேள்வி இந்த கேள்வி. எகிப்து அழுகிறதே இன்னும் உனக்கு அது தெரியலையான்னு கேட்குறான். இந்த கேள்வியை இன்றைக்கு ஊழி செய்கிற உங்களுக்கு முன்னாலே நான் வைக்கிறேன். ஊழியம் அழிகிறதே, ஆத்மாவில் அழிகிறதே, தேசம் அழிகிறதே, உன் ஆசீர்வாதெல்லாம் அழிகிறதே, உன் கிருபையெல்லாம் அழிஞ்சு போனது, கத்தவங்களுக்கு வரத்தெல்லாம் அழிச்சிட்டியே, இன்னொன்று உனக்கு உணரலையா, உனக்கு தெரியலையா? இன்னொன்று லூக்காவின் புஸ்தகத்தில் 23 40 வசனத்தில் ஒரு வாசல் இருக்கிறது. 2 கல்வனில் ஒரு கல்வன் சொல்கிறான், நீ இந்த ஆக்கணிக்குட்பட்டவனாக இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அதே கேள்வி இன்றைக்கு உன்னை தேடி வருகிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டும், இவ்வளோ வேதனைப்பட்டும், இவ்வளோ துன்பப்பட்டும், இத்தனை உன்னை கத்தர் போட்டு உன்னை நெருக்கியும் நீ இன்னும் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறியே, இன்னும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? ஆக இந்த 2 கேள்வியோடு கூட இன்றைக்கு உன் மத்திய ஒரு தேவனுடைய வார்த்தை வைக்க விரும்புகிறேன். 1, உன் கிருபையும் உனக்கு கொடுத்த வரமும் வல்லமையும் அபிஷேகமும் ஆசீர்வாதமும் ஆத்மாக்களும் சபையும் ஊழியமும் அழிகிறதே உனக்கு தெரியலையா? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, இவ்வளோ ஆக்கணிக்குள்ளாக நீ தீர்க்கப்பட்டிருந்தோம், இன்னும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? இவ்வளோ பிரச்சனை இப்போ உன் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில் இவ்வளோ போராட்டம், இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ வியாதி, இவ்வளோ எதிர்ப்புகள், ஆனால் நீ இன்னும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையான்னு சொல்லி 2 கேள்வியோடு கூட எனக்கு செய்தி ஆரம்பிக்கிறேன். நான் என்னையா செய்யணும், நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும் சொல்லி சொல்லும்போது ஒரு செய்தி உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டு நாமம் நாளிலே மகிழப்படட்டும். கத்தைகள் தேகடிக்கட்டும். எஸ்தரனுடைய புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா 2வது அதிகாரத்தில் நீ வாசிக்கும் போது ஒரு சம்பவம் கொடுக்கிறது. ராஜா தன்னுடைய மனைவி மற்றவங்க முன்னால் கொண்டு வந்து காண்பித்து அதில் சந்தோஷப்பட விரும்புகிறார். ஆனால் அவனுடைய மனைவியாக வஸ்தியோ வர மறுக்கிறார். இந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய அவமானமாக போய்விட்டது. அவன் கோபப்படுகிறான். அங்கிருந்து அந்த செய்தி ஆரம்பிக்கிறது. ராஜா யார்? ஆவிக்குரிய ராஜா, நமக்கு ராஜாஜி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இயேசு மகா ராஜா தான் ராஜா. ஆண்டவருடைய தூதர்களை 3 தூதர்கள் பிரதான தூதர்கள். 1 தூத கேப்ரியல், இன்னொரு தூத மிகாவேல், இன்னொரு தூத லூசிபர். இந்த கேபிரியலுடைய வேலை என்னாக்கா, வானத்தில் சொல்லப்படுற செய்தி கொண்டு வந்து பூமியில் சொல்ல வேண்டும். அவன் தான் இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை பூமியில் கொண்டு வந்து முதல் முதலாக அறிவித்தான். நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவான்னு சொல்லி மரியாதை சொன்னவன் அவன் தான். மேகாலுடைய வேலை என்னன்னாக்கா, சத்துரு ஊழியத்துக்கு விரோதமாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தர் ஜனங்களுக்கு விரோதமாக போராடும் போது அந்த ஜன எதிர்த்து அவன் யுத்தம் பண்ணுவான். மேகாலுடைய வேலை யுத்தம் பண்ணுவான். லூசிபருடைய வேலை என்ன? தேவனை பாடி மகிழ்விப்பது, ஆராதிப்பது, மகிமைப்பது, சந்தோஷப்படுத்துவது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவது தான். இப்படி தான் அவன் இருந்தான். ஆண்டவர் மிக அழகாக படைத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தேவனுக்கு முன்னால் தன்னை உயர்த்துவன் சொல்லி அவன் தன்னை உயர்த்தினபடினாலே, தேவனுக்கு முன்னால் தன்னை மேன்மை பாராட்டினபடினாலே அவன் அங்கே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட தூதர், அந்த தள்ளப்பட்ட இடம் காலியாக இருக்கிறது. அப்போது துதிக்கிறது யார், ஸ்தோத்திரிக்கிறது யார், ஆராதிக்கிறது யாருன்னு சொல்லி நினச்சி
கர்த்தரே சொன்னாரு, நம்மை படைத்து இந்த ஜனங்களை எனக்கு ஏற்படுத்தினேன், இவள் துதியை சொல்லி வரன்னு சொல்லி. அப்போ கர்த்தரை துதிக்கிறதும் ஸ்தோத்திரிக்கிறதும் நம்முடைய வேலை. அப்போ ராஜா இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட தூதனை குறித்து வேதனைப்படும் போது ஊழிக்கார செய்ய வேண்டிய வேலை என்ன? அதுதான் செய்தி. அது எஸ்தரின் புஸ்தகத்தில் 2:2 சொல்கிறது, அப்போது ராஜாவை சேவிக்கிற அவருடைய ஊழிக்காரர், நீ நானே யாரு? ஆண்டவரை, ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை சேவிக்கிற ஊழிக்காரர். பிளாத்து எத்தனையோ கேள்வி கேட்டான், கர்த்தர் பதில் சொல்லாது அமைதியாக இருந்தார். ஆனால் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார், நீ ராஜாவான்னு சொல்லி கேட்டான். கர்த்தர் சொன்ன, நீ சொல்கிறபடி நான் ராஜா தான். அவர் சில் அறைப்படும் மேல் விலாசத்தை எழுதி வச்சுருந்தாங்க, இவர் யூதர் ராஜா என்று எழுதப்பட்டிருந்தார். ஆக அந்த ராஜாவுடைய வேலைக்காரர் நீ நானும். அந்த ஊழிக்காரர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ரூபோதியா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு தேட வேண்டும், வஸ்தி இல்லாத ஸ்தானத்தை நிரப்பணும், ராஜாவோட கோபத்தை ஆற்றணும், ராஜாவுக்கு ஒரு மனைவியை தேடணும். அந்த பெண் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த 2 சொல்கிறது, 1, ரூபோதியா இருக்கிற கன்னி பெண்கள். வசனம் சொல்கிறது ரூபோதின்னா என்ன, ரூபோதியை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது? 1 ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கிறேன், ஆதியாம் புஸ்தகத்தில் 1:26 சொல்கிறது, ஆதியாம் 1:26, பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குமாக. அப்போ தம்முடைய ரூபத்தின்படி கர்த்தர் படைத்த ஜனங்கள், தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஜனங்கள். இன்னொன்று, புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. மத்திய 22:19 19-31 வரைக்கும் வாசித்தோம்னாக்கா, வரி காசு கட்டுறது குறித்து உங்கள் பிரச்சனை வருகிறது. அந்த வரி காசு கட்டுறது சரியாக தப்புனுங்கிறது. அப்போது கர்த்தருடைய வார்த்தையின்படியாக கர்த்தர் அங்கே ஆண்டவர் தர்க்கம் நடக்கிற ஆண்டவரத்தில், அது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு வரி காசை எனக்கு காண்பீங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்போது அவர் இந்த சுரூபமும் மேலெடுத்தும் ஏடுது என்றார் கேட்டார். ராயனுடுது என்றார்கள். அதுக்கு அப்படியானால் ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துகிறார் என்றார். ஒரு நாட்டுடைய அரசாங்கம் அந்த காசு மேலே அரசாங்கம் முத்திரை போடப்பட்டிருக்கோம். நம்ம நாட்டினுடைய பணத்துக்கள் மேலே நம்முடைய நாட்டுடைய மகாத்மா காந்தியுடைய உருவம் பொதிக்கப்பட்டது. அப்போ ஆண்டர் வாழ்ந்த காலத்தில் அந்த காசை கொண்டு வாங்கன்றாங்க. அந்த ராயன் போட்ட படம் அதில் இருக்கிற காசுல மேலே இந்த உருவம் யாருன்னு கேட்குறாரு. சுரூபம், இந்த ரூபம் யார் உடையதுன்னு கேட்குறாரு. ராயனுடையதுன்றாங்க. ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆக முதலாவது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்களும் நாமும் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். 2 வசனம் சொல்கிறது, நீ நானும் மற்றவங்களுக்கு சொந்தம் கிடையாது, தேவனுக்கு சொந்தமான, தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்கள். அப்போ தேவனுடைய வசனம் சொல்கிறது எப்படிங்களே, ரூபோதியாக இருக்கிற அது அடுத்த சொல்கிறது, அந்த எஸ்என் புஸ்தகம் 2 கடந்த சொல்லு, கன்னி பெண்களை தேட வேண்டும், கன்னி பெண்களை தேட வேண்டும். இந்த கன்னி பெண்கள் இங்கே யாரை கர்த்தர் ஆவியானவர் எழுதுகிறாரு, கன்னி பெண்கள் யார் சொல்கிறாரு? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:2 2 வாசிக்கிறேன், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கிறபடியால் உங்களுக்காக தேவ வைரக்கியமான வைரக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போது கர்த்தர் வசூலுக்கிறது, நீங்கள் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன்னும் ஒரே புருஷன், அவர் தான் மனவாளன், நம்மளாம் மனவாட்டிகள். அந்த கிறிஸ்து இயேசுக்கு மனவாட்டிகளே ஆக போகிறது எப்படி இருக்கணுமா? 1, ரூபவதியாக இருக்கணும், 2 கன்னி பெண்களாக இருக்க வேண்டும். அன்று பிள்ளைகளை அந்த கன்னி பெண்களை வசனம் சொல்லுக்கிறது, கர்த்தர் வார்த்தை இருக்கிறது, தேட வேண்டும். ஊழியர்களுடைய வேலையை தேடுற வேலை தான், மனவாட்டிகளை தேடி திரிய வேண்டும், ஆத்து மக்களை தேடி திரிய வேண்டும், காணாமல் போன ஆடுகளை தேடி திரிய வேண்டும், காணாமல் போன வெள்ளிக்காசுகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஊழியர்களுடைய முதல் வேலையை தேடி திரிகிறது தான். நிறைய பேருக்கு இந்த தேடல் கிடையாது.
ஆண்டவர் ஓமையில் சொல்லும்போது 100 ஆடுகள் இருந்தது, அதில் ஒரு ஆடு காணாமல் போனது, மற்ற 99 ஆடுகளையும் வனாந்தில் விட்டுட்டு ஒரு ஆடு தேடுகிறான், தேடி திரிகிறான்னு பைபிள் சொல்லுகுது. லூக்கா புஸ்தகத்தில் தேடுறது வேற, திரிகிறது வேற, திரியுது அலமோதுறது, வியாக்கலப்படுகிறது, கண்டுபிடி தெரியாத ஓடுறது, கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வியாக்கல பாரத்தோடு ஓடுறது. கண்டுபிடித்த பின்பு நம்ம ஒரு ஆடு காணாமல் போச்சு, இல்லை நம்ம பொருள் காணாமல் போச்சு, ஒருவேளை நம்மகிட்ட எல்லாம் ஓடி போச்சோம், பசங்களே எதை காணாமல் போனாங்க, கண்டுபிடிச்சோம்னு என்ன பண்ணுவாங்க, முதல்ல அடிப்போம், எங்கே போயிருந்தேன், இவ்வளோ எனக்கு கஷ்டப்படுத்திட்டே, இவ்வளோ எங்களை வேதனைப்படுத்திட்டு என்னை அடிப்போம். ஆனால் அந்த மேய்ப்பன் சொல்கிறார், பைபிள் சொல்கிறது, கண்டுபிடிச்ச உடனே தூக்கி தோல் மேலே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார். 99 ஆடுகள் வனாந்தத்தில் இருக்கிறது, காணாமல் போன ஆடு தோல் மேலே இருக்கிறது, 99 வனாந்தம் இருக்கிறது, காணாமல் போன ஆடு வீட்டுக்கு வருது. எல்லாரும் கூப்பிட்டு அதை சொல்லி சந்தோஷப்படுகிறான்னு சொல்லி வேதனை சொல்லுகிறது. அங்கே தேடு பிள்ளைகளே, இந்த நல்ல வேலைக்காக நான் தேவனை சோதித்திருக்கிறேன். தேடுகிறது ஒரு காரியங்கள். ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தையின்படியா தேடுகிறேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் 2 அதிகாரத்திலேயே அந்த வசனம் சொல்கிறது, ராஜாவுக்காக தேட வேண்டும். நமக்கு அன்றைக்கி ஆத்மா பாரம் உள்ள ஜனங்கள் ஆத்மாவை தேடி பார்த்தீங்கன்னா தனக்காக தேடுறாங்க. அதாவது நீ ஆத்மா கிடைக்கல, என்னுடைய ஆடு, ஏன் ஆடு, ஏன் சபை, ஏன் ஊழியம், ஏன் இல்லை இல்லை, இது கர்த்தருக்காக தான் தேடுற, கர்த்தருடைய பொருள் அது, கர்த்தருடைய காரியங்கள். ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, ஆண்டுக்காக தேடப்படுகிறது. அதற்காக 3 வாசிக்கிறேன், அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அல்லேலூயா. விசாரிப்புக்காரரை நியமிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய ஜனங்கள் நின்று போகிறதுக்கும் பின்மாற்றம் போகிறதுக்கும் சபை விட்டு ஓடி போகிறதுக்கும் முதல் காரணமே அந்த ஜனங்கள் சொல்கிறது, என்ன ஐயா விசாரிக்கலை, என்னை பாச தேடி வரல, நான் என்னான்னு தெரியல, அவருக்கு எனக்கு வந்து அக்கறை இல்லை, நிறைய பேர் சொல்கிற பெரிய குற்றச்சாட்டு தான். அல்லேலூயா. நீ விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீ தேவனுடைய பிள்ளைகளை விசாரிக்க வேண்டியது உன்னுடைய வேலையாக இருக்குது. ஆக கர்த்தருடைய வார்த்தையின்படியாக சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆடுகளை தேடுது மட்டுமில்லை, ஆண்டவருடைய ஜனங்களை விசாரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 3 எழுதப்படுகிறது, அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை இயக்க வேண்டும். அவர்கள் ரூபவதியாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனை இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து. அரண்மனை என்பது என்ன? தேவாலயம் தான். அசரம் சொல்கிறது, சாலமன் சொல்கிறான், என் தேவனுக்காக நான் கட்டுகிற அரண்மனைன்னு சொல்கிறான் ஆலயம் கட்டும்போது. அப்போ அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற இடத்தை குறித்து பதில் சொல்கிறது கன்னி மாடம். கன்னி மாடம் சொன்னால் தேவாலயங்கள், கர்த்தர் சபை. முதலே சொன்னேன், கன்னிகளிட கடத்திரை அற்ற கற்பு நிறைந்த, குறிப்பாக மற்ற காரியங்களை அசிசுப்படாத கன்னி பெண்களை கர்த்தருக்காக ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அப்போ அந்த கன்னி மாடத்தை கொண்டு வந்து அந்த கன்னி மாடத்தில் காவல் காக்கிற வசம் சொல்கிறது, அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் படுகிற ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். சபைக்கு கொண்டு வந்த ஜனங்களை சபைக்கு உள்ள இருக்கிற ராஜாவின் பிரதானி 2 வேலைக்காரன் கர்த்தன் காண்பித்து கொடுக்கிறார். ஊழிய செய்திகள் யாரு? ராஜாவில் நியமிக்கப்பட்ட பிரதானிகள், கர்த்தருடைய ஊழிக்காரர். அதான் கர்த்தருடைய பங்கு, தசமபாகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார், அவர் காணிக்கை நம்ம கொடுத்துருக்கிறார். அவர் நம்முடைய அவர் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நான் தேவனுடைய தேவன் சொல்கிற நம்ம அவருடைய பிரதானிகள், நம்ம அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆக நம்முடைய வேலையெல்லாம் கன்னி மாடத்தை பாதுகாக்கிறதும், கன்னி மாடத்துக்கு வந்த பெண்களை, கர்த்தருடைய விசுவாசிகளை, ஆண்டவருடைய மனவாட்டிகளை பாதுகாக்கிறதும் இந்த ஏகாவின் வேலையாக இருக்குது. ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். அவடத்துல அதை கொண்டு போட வேண்டும், அவருடைய காவலுக்கு பார்க்குற அவடத்துல அதை அர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனம் இருந்து நீ நான் 2 சொன்னேன், ஆண்டவருடைய பிரதானிகள் நல்லதாக கேட்டதுன்னா தேவன் உன்னை தான் விசாரிப்பார். நியாய தீர்ப்பு தேவ சபையில்தான் துவங்குறதா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல்ல ஊழி செய்கிற உங்ககிட்ட தான் கொண்டது ஒப்பு கொடுத்த, அர்ப்பணித்த, ஆதாயப்படுத்துகிற கர்த்தருடைய வசதி சொல்கிறது, ரட்சிக்கப்படுத்துகிற கத்தை அடுத்த சபையில் சேர்த்தால் சொல்லி அந்த கன்னிகளை குறித்து, அந்த ஆத்மங்களை குறித்து, அந்த விசுவாசம் குறித்து கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். நீ செய்ய வேண்டிய வேலை 3 சொல்கிறது, கர்த்தர் வசதி இருக்கிறது,
அவருடைய சுத்திகரிப்பு வேண்டுகோளை அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ஆள் தேவாலயம் வந்துட்டாங்கன்னாக்கா கதை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி சுவைத்து சொல்லலாம் அப்படி இல்லை. அவனை தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்தணும், அவனை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தணும், அவனை சுத்திகரிப்புக்குதான் வசனம் சொல்ல வேண்டும். ஏன்னா பரிசுத்தமான ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பசு இருக்கப்போ நீங்களும் பசு தான் கர்த்தர் சொன்னார். அப்போ உள்ளேருந்து வெளியே பதினஞ்சு வெளியில் இருக்கிற ஜனங்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்க, சபைக்குள்ளே வந்திருக்காங்க, கர்த்தருக்காக உள்ளே வந்திருக்காங்க, கர்த்தர் மனவாட்டிகள் ஆக போகிறாங்க. அதுக்கு முன்னால் அவங்க மனவாட்டிகளை மாற்ற வேண்டியது, அவங்க சுத்திகரிப்பு வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டியது உன் வேலை தான். அந்த வசனத்தில் வசனத்தோடு எதனால் ஒரு வாலிபன் சுத்தமாக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வான்பது வசனத்தினால தான் பரிசுத்தப்படுத்த முடியும். அவனுக்கு வேதனை சுத்திகரிப்பு வேண்டியதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். அவன் சுத்திகரிப்பு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும். அது வசனம் தோக்குது. அந்த ராஜாவு கண்கள் நான்காம் வசனம் எஸ்எம்பது ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் சொல்லுது. ராஜா அப்பொழுது ராஜாவுக்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து சரியாக வேண்டும் என்றார்கள். ஆண்டவருக்கு பிரியமானவங்களாம் வளர்த்து கொண்டு வரணும். சில பேர் பாஸ்துக்கு பிரியமானவங்களாம், பாஸ்து குடும்பத்துக்கு பிரியமானவங்களாம், அப்படி இல்லை இல்லை தேவனுக்கு பிரியமானவனா பிரியமானவளா இனி சபையை வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய கண்களை தயக்கடிக்கும்படியாய் அவங்களுக்கு தேவன பிள்ளைகளை அவங்க தேவையை கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானவளாக நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ அவங்க கற்றுக் கொடுக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் காரியங்கள்லாம் நீ பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு அது தேவனுடைய வார்த்தை எழுதப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படும் போது தேவனுடைய வேதனத்தில் எழுதப்படுகிறது. அது எஸ்என் புஸ்தத்தில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் ஏழாம் ஒன்பதாம் வசனம் இருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்கள் தயக்கடித்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்பு வேண்டியவர்களையும் அவளுக்கு தேவையான மற்றவர்களையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும். ராஜாரம் இருக்கிற ஏழு தாஜ்மகளை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மடத்த சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவன் தாஜ்மகளை வைத்தார்கள். சிறந்த இடம், சிறந்த இடம், உலகத்திலே சிறந்த இடம் தான் தேவாலயம் தான். அந்த சிறந்த இடத்துல வைக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டுடைய வார்த்தை ஏற்படுகிறது. அதில் பதிமூணாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண்கள் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்குள் போக அவள் தனக்கு கட்டளை வேண்டும் என்று கேட்பையெல்லாம் கொடுக்கப்படும். சிறந்த இடம் மட்டும் இல்லை, சபைக்கு வந்துட்டினாக்கா நீ கேட்கதான் கொடுக்க போற விசுவாசிகளுக்கு. இது நீ கேட்கதான் கொடுப்பார், வேண்டி மட்டும் கொடுப்பார், தேவையெல்லாம் சந்திப்பார், உறவெல்லாம் நிறைவாக்குவார். வசனம் சொல்லுகிறது ஐந்தாப்பு ரெண்டு மீன் தான், ஆனால் வேண்டி மட்டும் கொடுத்தாராம், எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம், மீந்து போக முடியும் எடுத்தாங்களாம். அதான் கர்த்தர் கன்னிமாரத்துக்கு வருகிற விசுவாசிகளுக்கு, தேவாலயத்துக்கு வருகிற விசுவாசிக்கு, கர்த்தருக்காக காத்துற கன்னி பெண்களுக்கு, மனவாட்டிகள் கர்த்தர் சொல்கிறதுக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுக்க வைப்பார். உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் கொடுத்து உன் தேவையெல்லாம் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டோடைய நாமம் மகிமப்படட்டும். ஆண்டோடைய வார்த்தையில் ஏற்படுகிறது. அதில் அந்த அதிகாரத்திலேயே பதிமூணாம் வசனத்தை வாசித்தேன். இப்போது பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டு பதினேழு. சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்திர மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தாய் பட்சமும் கிடைத்தது. ஆக அவன் ராஜ கிரீடத்தை அவன் தன் சிரசு மேல் வைத்து அவளை வஸ்திக்கு வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினார். நீ உண்மையும் உத்தமாய் உன் ஜனங்களை வழி நடத்துவேனால் அந்த ஆத்மங்களை பரலோகத்துக்கு சரியாக கொண்டு போ. கர்த்தர் தம்முடைய சிறச்சு மேலே அவர் சிறத்தில் அநேக கிரீடங்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அந்த கிரீடத்தை எடுத்து அவன் தலைமையில் வைத்து அவளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டால் எந்த இடம் அது? வஸ்திக்கு பதிலாக தள்ளப்பட்ட லூசிபருடைய இடத்துல அந்த இடத்த பிடிக்க வேணும் சொல்லி கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதுக்கு பதிலாக கர்த்தர் சாதாரணமான கிரீடம் இல்லை. அன்னுடைய வசனம் எடுத்துக்கிறது ஒன்று பேருந்து ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பகுதியில் ஒன்று பேருந்து ஐந்தாம் அதிகாரம் நான்கு வசனத்தை. நீ அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை, நமக்கு ஒரு மகிமையான வாடாத ஒரு கிரீடம் உனக்காக எனக்காக வைக்கப்படுகிறது. வெளிப்பட்ட விசேஷத்தில் ஒரு எச்சரிக்கிறார். மூன்றாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். வெளிப்பட்ட விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதி ஓராம் மாதம் வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாக வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவருடைய வருகை சமீபமாயிற்று. தேவன் சீக்கிரமாய் இந்த பூமியில் வரப்போகிறார்.
அவர் வரும்போது உனக்குன்னு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு கிரீடம் இருக்கிறது, அதை எழுந்து போகாத பதி அது பற்றி கொள்ள வேண்டும். ஆக தேவனுடைய செய்தி என்ன? உன்னை ராஜாவுக்கு மனவாட்டிகள் தேடுகிற ஒரு இடத்துல கர்த்தர் தன்னுடைய ஸ்தானாதிபதியாக நியமித்திருக்கிறார். நீ ரூபவதியான கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். தேடப்பட்ட கன்னி பெண்கள் கன்னிமாடமாகிய சபைக்கு வர வேண்டும். சபைக்கு வந்திருக்கிறதானே அந்த பெண்களுக்கு, அந்த கன்னிகளுக்கு, அந்த விசுவாசிகளுக்கு சுத்திகரிப்புக்கு வேண்டியதெல்லாம் இலவசமாக கொடுக்கணும். அது கொடுத்தா தான் கொடுப்போம், கொடுப்பாங்க, இலவசமாக கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு சிறந்த இடத்துல வைத்து நடத்த வேண்டும். அந்த வேண்டுதலாம் கொடுக்கப்பட வேண்டும். ராஜ வர்ம கண்கள் தேக்கெடுத்தபடினாலே தன் மனவாளை ஏற்றிக்கொள்வார். நான் ஊழி ஆரம்பித்து இந்நாள் வரைக்கும் நான் பேசாத கிராமங்கள் கிடையாது, நான் பேசாத ஊர்கள் கிடையாது, நான் போகாத பட்டணம் கிடையாது. சுற்றி 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 திரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னை சந்தித்த ஒரு அம்மா கேட்டாங்க, நல்லா படிச்சுன்னு கேட்டாங்க, நீங்கள் இப்படி ஏன் இவ்வளோ வேகமாக இருக்கிறீங்க? பரம்பரையாக கிறிஸ்துவ வந்தும் கூட இவ்வளோ வேகமாக இல்லையே, பயங்கரமாக அது குறித்தையே தியானிக்கிறீங்க, அது குறித்து பேசுறீங்க, எப்பப்போதான் அது ஏசு 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 போறீங்க அப்படின்னு கேட்டான். நான் ஒரு சம்பவத்துக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு ராஜா வீட்டுடைய துணி தூவிக்கிற ஒரு சலவைக்காரர் இருந்தான். நம்ம தமிழ்நாட்டு முறை சொன்னால் வண்ணான் துணி வெளுக்கிறவன், அரண்மனை துணிகள் கொண்டு வந்து வெளுப்பான். அவன் ஒரு கழுதியை வளர்த்தான், இந்த துணிகளும் தூக்கி போகிற சொம்பு போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு. ஒரு நாயும் வளர்த்தான், பொருள் காணாமல் போகாதபடியும் திருட வராதபடியும் நாய் பாதுகாக்கிறதுக்கு நாய் ஒன்று வளர்த்தான். இந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா கறி சாப்பாடு போடுவான், அந்த கழுதிக்கு பார்த்தா கஞ்சி தண்ணி தான் ஊற்றுவான். நாய் பார்த்தினாக்கா அந்த துணியை அழுக்க முடியலங்கிறதுங்களா, அந்த மூட்டைக்கு இருக்கலாம், அது மேலே போய் படுத்துருக்கும், நல்லா பெட்டுமே நல்லா பெட்டு பார்த்து நல்லா தூங்கும். கழுதுக்கு அந்த கஞ்சி தண்ணி கொடுத்துட்டு ஒரு கொம்பில் கட்டி வச்சுருப்பாங்க மரத்தடியில், அப்படியே படுத்து கிடக்காது. ஒரு நாள் ஒரு திருடன் இருக்கான் வண்ணான் வீட்டில், அந்த தலைவர் தொழிலாளி வீட்டில் போடுறான். அது போதவண்ணே துணி திருட ஆரம்பிக்கிறான். கழுதை பார்த்துட்டு சொல்லுது, நாய்ப்பதே எஜமான் பொருள் திருட வந்துக்கிறான்டா, குலைச்சி எச்சரிக்கை பண்ணுறான் சொல்கிறான். நாய் கண்ண முடியுது, என் வேலையை நீ ஏன் செய்கிற, விட்டு கண்ண முடியுது. அவன் பொருளை வெளியே போகிறான், கழுது சொல்லுது, ஏய் சொல்கிறா கத்துறா, என் வேலை நீ ஏன் செய்கிறேன்னு. அப்போது கத்துருவா சொல்லுகிறது, வண்ணா வந்து கழுதி அடிக்கிறான் கத்துதுன்னு சொல்லி, கழுதை கத்த ஆரம்பிச்சுது, புரியல ஏன் கத்துதுன்னு சொல்லி அடிக்க ஆரம்பித்தான். கடைசியாக வேதத்தில் எழுதப்படுகிற திருடு பிள்ளைகளை மறுபடியும் அந்த வந்து வெளித்தட்டில் திருட ஆரம்பித்தான். வந்த திருட நாய் சொல்லு, கழுத சொல்லு, ஏ கத்துறா, எதுவும் பொருளாம் போதுறா, கத்துறா கத்துறா. அது சொல்லுது, நான் அமையாக உனக்கே நான் சும்மா கத்தி நிற்கிறாரு. கழுதை சொல்லி, நான் எஜமான் படி பொருளை உடமை கொள்ளையாடு நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கழுத கத்த ஆரம்பிது. கழுத குரம் தெரியுமே, ஒரு மாதிரி குரலுக்கு வண்ணா வெளியே வந்து, ராத்திரிலாம் தூங்கக்கூடாது பண்ணுறேன்னு சொல்லி ஒரு உழைக்கத்து நேரத்தில் அட்டி நினைச்சான் கழுதியை அடிச்சுட்டு போய் கவுசு ஆச்சிக்கிட்டான். வண்ணா ஒளி அந்த திருடம் வந்து ஒளிஞ்சின்னு இருந்தான். மறுபடியும் வண்ணா அந்த திருடம் எழுந்து புறப்பட பார்த்தான். கழுது சொல்லுதே, கொலையிடா கத்துற, நான் கத்தனா வேறு மாதிரி இருக்குதா, புரிஞ்சுக்க மாட்டேன் ரேஜிமா, நீ கத்துனா திருடன் புரிஞ்சுக்க வர்றா கத்துறா. அடி வந்து பத்தலையா, இன்னும் வாங்க போறியா, சும்மா போடுறான். அவன் வெளியே போடுற வந்து கழுத பார்த்து, என்னை அடி வாணாலும் பரவாயில்ல, என்னை அடித்து கொண்டு போனதும் பரவாயில்ல, எஜமான உடைமைகள் கொலையாகிறது என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது, எஜமான பொருளை கொள்ளையாட என்ன பார்க்கவே முடியாது, கத்து வந்து கத்த ஆரம்பிக்குது. அந்த வண்ணான வண்ணான் மனைவியும் ஒரு உலகத்து இந்த கழுதி நீ நைட்டு அடித்து கொண்டுணும், நைட்டுக்கெல்லாம் தூங்க விட மாட்டோம் கத்தி நிற்குதுன்னு சொல்லி வெளியே வந்தாங்க. நாய்க்கு டக்கு கண்ணை முடிவுச்சு, கழுதி அடிக்குது வண்ணா ஓடனா. வண்ணாவுடைய மனைவி சொன்னாங்க, இரு ஒரு நாள் கழுது கத்துந்து கிடையாது, ஏன் கத்துதுன்னு தெரியலையே, தேடிப்பாருன்னு தேடினாக்கா அங்கே திருடன் இருக்கிறத பார்த்துச்சு, பார்த்துட்டான் அவனை பிடிச்சிட்டான். இப்போ கழுத நிலைமையும் நாய் நிலைமையும் பாருங்கள், திருடம் வந்தால் காண்பித்து கொடுத்துக்கு குலைக்கிறதுக்கு தோர்த்துட்டு தான் நாய் கறி சோறு போட்டு வளர்த்த, நல்ல கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு, நல்ல மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு, நல்லா பெட்டில் போட்டு நல்லா தூங்கி நிற்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம், கஞ்சி தண்ணி கடிச்சு குடிச்சிட்டு கிடைக்காட்டு கத்தி நிற்கிற கூட்டம் ஒரு பக்கம், நான் ரெண்டாவது கூட்டத்தை சேர்ந்தவன். ஏன் கத்தினேங்கிறேன், ஏன் சொல்லினேங்கிறேன், ஏன் சும்மா இருக்க முடியலன்னா என்னால் சும்மா இருக்க முடியாது, எஜமானுடைய உடைமைகள் கொள்ளையாவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது, எஜமானுடைய ஆத்மாக்கள் பறிபோவதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது, என்னால் எவ்வளோ முடியுமோ கத்திக்கிட்டு தான் இருப்பேன், சொல்லியிருந்தான் இருப்பேன், பேசியிருந்தான் இருப்பேன். காரணம் என் ராஜாவுடைய
அரண்மனை பொருட்களை பாதுகாக்க வேண்டிய வேலையாக இருக்காது, ராஜா உடைமைகளை பாதுகாக்க வேலையாக இருக்காது. ஒருவேளை என் பேச்சு புரியாது இருக்கலாம், என் பேச்சு ஒருவேளை விளங்காது இருக்கலாம், என் பேச்சு கொச்சையாக இருக்கலாம், என் பேச்சு ஒருவேளை ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனாலும் ஒரு செய்தி எப்படி இருந்தாலும் ராஜாவின் சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லிக்கின்னு தான் இருப்பேன். இயேசு வருகிறார்கிற செய்தி என் சொல்லிக்கின்னு தான் இருப்பேன். அது வருகிற சமீபம் சொல்லிக்கின்னு தான் இருப்பேன். என் நான் சாக புழைக்க கிடக்கும்போது ஆண்டத்தில் நான் பண்ணின பொறுத்தனை தெரியுமா? என் உயிர் கூட ஆண்டவரை, என் உயிர் கொடுத்துட்டுனாக்கா நீ தான் உயிர் உள்ள தெய்வம்னு சொல்லி என் உலகெல்லாம் சொல்லுவேன், எங்கெல்லாம் கொண்டு போகிற அங்கெல்லாம் சொல்லுவேன். உயிர் கூட ஆண்டவர், உயிர் கூட ஆண்டு கெஞ்சினேன். என் கெஞ்சதில் கத்தர் பார்த்து என் உயிர் கொடுத்தார். உங்க கத்தர் வெகுவாக தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை, நான் சாகாமல் பேத்திருந்து என்ன வரைக்கும் புண்ணியங்களை அறிவித்து வருகிறேன். ஆண்டவத்தை நான் கருத்து பெற்றுக்கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஆக ஊழியக்காரனுக்கு ஒரு செய்தி என்ன, இந்த செய்தினாக்கா ராஜாவுக்கு மனவாட்டிகளை தேடுகிற பொறுப்பு நம்ம இருக்கிறோம், ராஜாவுக்காக தேடப்பட்ட மனவாட்டிகளை காக்கிற பொறுப்பு நம்ம இருக்கிறோம், ராஜாவுக்காக கொடுக்கப்பட்ட மனவாட்டிகளை பிரசுத்தப்படுத்தி பரவது கொண்டு சேர்க்கிற பொறுப்பு இருக்கிறோம். அப்படி ராஜாவுடைய காரியங்களை செய்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட பிரதானிகள் நீ நானும். அங்கே கத்த வரும்போது கரைத்திரை அற்ற கன்னிகளை, ரூபவதி உள்ள பெண்களை கத்தக தேடி கண்டுபிடித்து கத்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய நம்முடைய வேலையாக இருக்கு. எனக்கென்ன இருந்துட முடியாது, நீ அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய், உன்னை கத்தர் அதுக்காக உன் அபிஷேகம் வைத்திருக்கிறார். உலகத்தில் எவ்வளோ கூட்டங்கள் இருக்குது, எவ்வளோ ஜனம் இருக்கிறது, ஆனால் உன்னி என்னையும் உண்மையிலும் நம்பி இந்த கனமான ஊழியத்தை கத்தனை கொடுத்துருக்கிறார். நீ தேவனத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கத்தர் கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் விரும்புகிறார். ஒழுங்கில் பிரச்சனைகள் உண்டு, ஒழுங்கில் போராட்டங்கள் உண்டு, ஒழுங்கில் குழப்பங்கள் உண்டு. ஆனாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நெகமியா சொன்ன வார்த்தை நீ நான் சொல்லிக்கினே இருக்கணும், என்னை போன்று ஓடி போவானோ, ஓடி போகிறது போன ஓடி போகிறதே கிடையாது. அன்னுடைய பிள்ளைகளை நம்மளை போன்றவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், திருத்தணிக்கப்பட்டவர்கள், வசனம் சொல்லுகிறது, தேவடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய அழைப்பை பெற்றது மட்டுமல்ல சில அதிகாரங்களை கொடுக்கிறார். பிசாசரை துரத்துவோம், வியாசரை சொஸ்தப்படுத்துவோம், ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்குது, ஜெபிக்கிற அதிர்ச்சி நடக்குது. இதெல்லாம் நமக்காக அல்ல, நம்ம குடும்பத்துக்காக அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அல்ல, வரப்போகிற மனவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளை ஆயத்தப்படும்படியாய் கர்த்தர் உன்னை தேய்த்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படுகிறது, அதுக்காகவே நீ தேவனால் திருந்தெடுக்கப்பட்டு, அதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு, உண்மையாக தேவையோட அபிஷேகத்தில் ஊற்றப்பட்டு, கர்த்தர் அதுக்காக உன்னை வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும், உன்னுடைய நாமம் மகிமைப்படட்டும், ஆண்டோட கண்களை தயை கிடைக்கட்டும், ஆண்டோட காரணம் உன்னை பலப்படுத்தட்டும், உடைய கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கட்டும், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே ஜெபிப்போமா, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கண்களை தயக்கடித்து ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு ராஜாவுடைய வேலைக்காரனாக இருக்கிற கர்த்தாவே, வே உண்டு ஊழிக்காரன் கடமைகள் என்ன என்று கொடுத்து நாங்கள் தியானிக்கவும் சொல்லவும் பேசவும் வாய்ப்பு கொடுத்துட்டே ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலே இன்னும் எங்களுக்கு பார்க்குற ஐயா, ஒருவேளை எங்கள் எஜமான் வரும்போது பண்டவரே கர்த்தா உண்மை உத்தமல்ல ஊழிக்காரனாக நாங்கள் கர்த்த காணப்பட கிருபித்தார். ஆண்டவரே கர்த்தா நீ மிச்சிக்கொள்கிற ஊழிக்காரனாக காணப்பட உதவி செய்யும். நம்முடைய சந்தோஷம் பிரவேசிக்கிற ஊழியக்காரன் எங்களை உருவாக்குகிறார். ஆண்டவர் மேலும் எங்களுக்கு கொடுத்த தாளங்களை, தரங்களை, 5 தாளங்கள் சம்பாதிக்க எங்களுக்கு கிருபையை தர முடியாச்சு வைக்கிறேன். நீர் மகிமைப்படுகிறார். தொடர்ந்து நீரே எங்களை இந்த வழிநடத்த முடியாய். கர்த்தர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த விளையாட நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். இனாத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி, என் முழுமையர் வசம் ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி, கர்த்தரி சகல உருப்புறவார், ஆமென். நம்ம ஆண்டவராக கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பசுத்தண்ணிக்கும் சமாதானம் பாதுகாவலும் இன்றைக்கு மென்றும் சதா காலமும் கர்த்தரே ஸ்வர்க்கம் விட்டுப்போதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு நாம மகிழப்படட்டும், இன்னும் மகிழப்படட்டும். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல, இன்னும் கர்த்தரே இயேசு நாமம் மகிழப்படுவதாக, ஆமென், ஆமென், ஆமென்.